ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச விளாங்கு, ஆனால் பிடிக்காத வேலை. பிடிக்காத வேலைன்னு கூட சொல்ல முடியாது, டெய்லி டெய்லி செஞ்சு போய் சலிச்சு போர் அடித்து போன வேலை. இந்த வேலை எப்படா இல்லாமல் இருக்குன்ற மாதிரியான வேலை. சுத்தம் சுத்தம் சுத்தம், க்ளீனிங் க்ளீனிங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டே அது மேலே ஒரு வெறுப்பே வந்துருச்சுன்னு வைங்களேன். எங்கே பார்த்தாலும் தூசி, புழுதி, குப்பை, இந்த மாதிரியான இதையே பார்த்து பார்த்து இதை எப்படா சுத்தம் பண்ணி முடிக்கிறதுன்னு ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நானும் இப்போ இருக்கிறேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா, வீடு கூட்டாமையோ, பாத்ரூம் கழுவாமையோ, இல்லை துணி துவைக்காமையோ, பாத்ரூம்லாம் கழுவி விடாமல், சிங்க் கழுவி விடாமல், கதவெல்லாம் தொடச்சி விடாமல் அப்படி இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை தொடச்சிக்கிட்டு கழுவிக்கிட்டு கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் சுத்தமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கவே முடியறதில்லை. அதுலேயும் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கிராமத்தில், அதுவும் காட்டுக்குள்ளே இருக்குது தனி வீடு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடும் இல்லை. அதனால் இந்த குலவி, அப்புறம் எறும்பு கூடு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒட்டடை பிடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா, இந்த எட்டுக்கால் பூச்சின்னா அளவே இல்லை, பள்ளியோட அராஜகமும் தாங்க முடியல. அது போக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலையே டிராக்டர் இருக்குது. அப்புறம் வீடு வந்துட்டு இந்த தடத்தை ஒட்டியே இருக்கிறதுனால 24 மணி நேரமும் வண்டி போய்கிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புழுதி தான். அப்புறம் எங்கள் டிராக்டரும் பார்த்திங்கன்னா எந்நேரமும் அந்த வாசல் வழியாகவே தான் போகவும் வரவும் வீட்டு முன்னாடியே, அதுவும் இல்லாமல் வீட்டு முன்னாடியே கட்டுத்தர வேறு. வீட்டுக்கு முன்னாடியும் வந்து நாங்கள் காம்பவுண்ட் சுவர்லாம் வச்சு அடைச்ச மாதிரி இல்லை. வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது, கட்டுத்தர ஃபுல்லாகவே அப்படியே கட்டுத்தரையில் இருக்கிற புழுதி ஃபுல்லாக ஈஸியாக வர்ற மாதிரி. அப்புறம் அந்த வைக்கோல் போரில் இருக்கிறது, தட்டுப்பூரில் இருக்கிற புழுதி, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃபுல்லாக உள்ளேயும் வந்துடுது. அப்புறம் நம்ம காலில் முதிச்சுட்டு வர்ற மண், என்ன தான் நம்ம வந்து அந்த காரவாசலை விட்டு கீழே இறங்கணுன்னா செப்பல் போட்டுக்கிட்டாலும் நம்ம தான் போட்டுக்க முடியும், மற்றவங்கள வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி செப்பல் வந்துட்டு மண்ணோடையே கொண்டு வந்து அந்த காரவாசல்லையே விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா வெறும் மண்ணாகவே தான் இருக்குது. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை கூட்டினாலும் மண்ணாகவே தான் இருக்கும். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா 3 நெட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓடு ஃபுல்லாகவே, மேலே டாப் ஃபுல்லாகவே ஓடு. ரெண்டாவது நெட் பார்த்திங்கன்னா ஓடு தான், அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டபுள் ஓடு, அதில் வந்து ஒரு பார்ட்டு மட்டும் சீலிங் அடிச்சிருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஷீட்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா உள்ள புழுதியை உள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு இது தான். இதே டார்ச் வீடுன்னா பார்த்திங்கன்னா மேலேருந்து புழுதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சைடில் இருந்து ஜன்னல் வழியாக கதவு வழியாக அது மாதிரி தான் வரும். ஓட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலேருந்து ஈஸியாக புழுதி வந்துடும். அதே மாதிரி அந்த எட்டுக்கால் பூச்சியோட தொல்லையும் 4 நாள் தான் ஆயிருக்கும், நம்ம ஒட்டடை அடித்து 4 நாள் தான் ஆயிருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடித்த மாதிரியே இருக்காது சுத்தமாக. டிவி சந்தில், இந்த கம்ப்யூட்டர் சந்தில், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூடு கூடாக தான் தொங்குது. நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணாலும் திருப்பி 4 நாளில் வந்துருச்சுன்னா, ஒரு வேலையை செஞ்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்குனாவது இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. வீட்டு வேலையில் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை தான். நம்ம வந்து ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்குனாவது அந்த வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும், திருப்பி செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் நம்ம வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளைக்கு வந்து 10 தடவை கூட செய்யலாமே தவிர அந்த வேலையை செய்யாமல் இருக்கவே முடியாது. வீட்டை வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு கூட்டாமல் இருக்கவும் முடியாது, பாத்திரம் கழுவாமல் இருக்கவும் முடியாது, சிங்க்கு கூட நம்மளால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்னாச்சும், மினிமம் 2 டைம்னாச்சும் சுத்தம் பண்ணணும். அதை கூட வந்துட்டு நம்மளால் சுத்தம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. சரி, துணி தான் ஒரு வாரத்துக்கு துவைக்காமல் போடலான்னு பார்த்தா, அதுவும் வந்து யூனிஃபார்முன்ற பேரில் வந்து டெய்லியும் துவைக்கிற மாதிரி தான் ஆகுது. இல்லை, பாத்ரூமை தான் வந்து அடிச்சு விடாமல் இருக்க முடியுதான். எந்த வேலையுமே வந்துட்டு திரும்ப திரும்ப செஞ்சே தான் இருக்கணுமே தவிர, எதையுமே வந்துட்டு ஒரு நாள் செய்யாமல் விட்டலான்ற மாதிரி எந்த வேலையுமே இல்லை வீட்டு வேலை. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் மெயினான வேலை, சமைக்கிற வேலை மட்டும்தான், அந்த மாதிரி இல்லை. நிறைய வேலை இருக்குது, சின்ன சின்னதாக இருந்தாலும் நிறைய வேலை, சமைக்கணும், கூட்டணும், துவைக்கணும், வீட்டை துடைக்கணும், குப்பையாக அடிக்கணும், பாத்ரூம் கழுவணும், சிங்க் கழுவணும். ஒரு 10-15 நாளைக்கு தடவை ஓட்டடை அடிக்கணும், எல்லா ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணணும், கதவு துடைக்கணும், ஜன்னல் துடைக்கணும். பீரியடாகி ஒரு 2-3 நாளைக்கு கழிச்சு அப்போ தான் வந்து வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு மேட்டெல்லாம் துவைச்சிட்டு நீட்டாக வச்சுருப்போம். திருப்பி ஒரு 10 நாள் வந்துட்டு அந்த வேலை இந்த வேலையில் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு அடுத்த சைக்கிள் வந்துடும். திரும்பியும் வந்துட்டு அதே வேலை தான் திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகே எல்லாத்தையும் விட்டுருவோம், கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறது, சாப்பிட்றது, தேவைக்கு மட்டும் துணி துவைக்கிறது அந்த மாதிரி செஞ்சுட்டு
சரி எல்லாமே மொத்தமாக அழுக்காகட்டும், அப்புறமா வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் தான் நான் இப்போ இருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள்லாம் காய போட்டு வாசலில் காய போட்டதுனால, அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம் இல்லாததுனால மண் வந்து பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய புழுதி தான் இருக்குது. நான் ஒரு 10-15 நாள் 20 நாளாட்டம் வந்து அப்படியே விட்டுட்டேன். மஞ்சள்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா, மஞ்சள் வீட்டு விட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக ஒட்டை அடித்து க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா கூட ஒரு 4 நாள்த்த வேலை தான் இருக்குமோ தவிர, க்ளீன் பண்ணாமல் இருந்தோன்னா அது ஒரு மென்டல் டார்ச்சர் ஆகிடுது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ, சொல்லிடுவாங்க கண்டிப்பாக, அதை ஒரு 10 டைம் சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் வச்சுருப்பியா, அப்படி தான் வச்சுருப்பியா, இதை கூட கூட்ட மாட்டியா, இதை கூட துடைக்க மாட்டியான்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே வந்து ஒரு மைண்டுக்குள்ளே அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், சரி இதை இந்த வேலை முடிட்டும் நம்ம அதை பண்ணிடுவோம், ஒட்டடை அடிக்கணும் கூட்டணும் அப்படின்னு நம்மளே வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு தான் இருப்போம். இதில் வீட்டில் இருக்கிறவங்க வேறு சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வழியாக ஒரு நாள் முடிவு பண்ணி, சரி ஓகே இன்றைக்கி நேரமாக எந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு நினைப்போம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகிற மாதிரி வேலை வந்துடும், யாராவது இறந்துருப்பாங்க இல்லைனா வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியாக ஒரு வழியாக நானும் வந்து ஒரு வாரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து விட முடியாது, சுத்தம் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் காமிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஒரு ரூமாக ஒட்டடை அடிச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறேன். எங்களோடது பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் 2 ஹால், ஒரு கார் ஷெட் இருக்குது. அது போக வெளியில் பார்த்திங்கன்னா வாசல் பெருசாக இருக்குது, அது போக டிராக்டர் ஷெட்டும் பெருசு தான். இது எல்லாமே காமிச்சிருக்கிறேன். டிராக்டர் ஷெட்டு வந்துட்டு நான் அப்படியே விட்டுறலாம் நினச்சிட்ருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுறலாம் நினச்சிட்ருக்கிறேன். லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சதுன்னா நான் செய்வேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வாசலும் கூட்டிகிட்டு முன்னாடியும் வந்து டெய்லியும் கூட்டியே தான் ஆகணும். இதில் வந்து வீட்டையும் டெய்லியும் நம்ம கூட்டாமல் போட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு நாள் விடலாம், அடுத்த நாள் வந்து நான் கூட்டியே தான் ஆகணும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. அதுவும் இல்லாமல் அட்லீஸ்ட் சமையல் வேலையை மட்டும் முடித்தோமா, ஸ்கூலுக்கு தாட்டி விட்டோமா, நம்ம பாட்டுக்கு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோமான்னு செய்யவே முடியாது. இடையில பார்த்திங்கன்னா 10 டீ வெய்யும் 20 டீ வெய்யும் சொல்லுவாங்க, இந்த மாட்டை பார்த்துக்கோ, மாட்டுக்கு தீனி போட்டுரு, இல்லை மாட்டுக்கு வந்து தவிடு காட்டிடுன்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவங்கள ட்ராப் பண்ணணும், திருப்பி கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரியான இந்த எடுபடி வேலைகளையும் வந்துட்டு எனக்கு பாதி நேரத்தை எடுத்துரும். அது போக பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வேறு போயிட்டுருக்குறேன், அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டெய்லியும் போயிடும். கடைசியெலாம் அதை இதை பண்ணிவிட்டு எந்த வேலையை வந்து செய்யாமல் விட்டலான்னு பார்த்தா நம்மளையே நம்ம கவனிச்சிக்க முடியாது, அந்த மாதிரியான வேலை வேணால் விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தலை செய்வது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம செய்வாமையே வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் செய்வலாம். அதாவது எங்கேயாவது போகிறோம் இல்லை யாராவது வராங்கன்னா செய்வது அந்த மாதிரி தான். அதாவது தலை பார்த்திங்கன்னா டெய்லியுமே சீவுவோம், ஆனால் கேர் பண்ணி, நிறைய பேர் சொல்லுவாங்களே ஹேர் கேர், ஃபேஸ் கேர், அந்த மாதிரி கேர் பண்ணி செய்வறதில்லை, சும்மா கடமைக்கு கடனுக்கு சீவிட்டு போகிறது. அதான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு கூட்டுறதுக்கு துணி மடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமா பிடிக்காத வேலைன்னு பார்த்தா அதுதான். ஏன்னா அப்போ வந்து யாரும் சொல்கிறதில்ல, நம்மளா வந்து டைம் கிடைச்சா எடுத்து செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி இருக்குது. அப்புறம் துணி துவைக்கிற வேலையும் பார்த்திங்கன்னா துணியை எடுத்துகிட்டு போகணும், ஊற வைக்கணும், துவைக்கணும், அலசணும், காய வைக்கணும், திரும்ப எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறது மட்டும் இல்லாமல் மடித்த துணியை வந்துட்டு அவங்கவுங்க பிளேஸில் அடுக்கி வைக்கணும். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் ஊற வச்சு துவைச்சும் காய வச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் மடித்து வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு வாரம் 10 நாள்னு தள்ளிகிட்டே தான் போகும், எல்லா திட்டும் வாங்கினதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து மடித்து கொண்டு போய் வைக்கிறது. சரி வாங்க, உங்களை பேசி பேசியே போர் அடிச்சது போதும், இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் ஒரு ஒரு ரூமாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியான தாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.